வெல்கம் டு வார் அகாடமி சார். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சார். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-2A எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ்லாம் போய் நீங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ரினுவல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டுக்கு அப்புறமா 2 மெயின்ஸ் வந்து தனியாகவும் சில 2A மெயின்ஸ் வந்து தனியாக நடத்த போகிறதா அவங்க பிளான் வச்சிருக்காங்க. இல்லை அப்போ 2 மெயின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போறோம், எழுத போகிறீங்க, டிஸ்கிரிப் டைப்பில் வந்து எழுத போகிறீங்க சார். 2A மெயின்ஸ் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து பார்த்தா அப்ஜெக்ட் டைப்பில் சொல்லிட்டாங்க. அதனால் சிலபஸ் எல்லாத்தையுமே டிஎன்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்ஜெக்ட் டைப்பில் நடக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இது பண்ண ஓஎம் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணமாலாம் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு அதாவது ஆன்லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த டெஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க சார். அதுக்கான ஒரு டெமோ மாதிரி வந்து இந்த டிஎன்பிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். என்ன சார் பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள் சார். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், கீழே லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பாருங்கள் சார், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இல்லை கிளிக் பண்ண உடனே நம்ம நீங்கள் உங்களை டெமோ எப்படிலாம் சார் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க, அதே மாதிரி பேட்டர் தான். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாமே எழுதிருப்பீங்க, அதே மாதிரி பேட்டர் தான். இது வந்து நிறைய அறிகுறிகள் கொடுத்துருப்பாங்க சார். இங்கே என்ன சார் பேர் வரும், உங்களுடைய நேமா ஆல்டிகிட்ட வந்து நேமு அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இல்லை சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னென்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமா 2-3 மணி நேரம் அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்போது அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் டைம் வந்து கம்மி ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இது இருக்கும். முதல்ல நீங்கள் இன்னும் வந்து எந்த வினாக்களை வந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சைடில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்க சார், இந்த வினாவிற்கு விடையளிக்கவில்லைன்றது ரெட் கலரில் இருக்கும் சார், ரெட் கலரில் வந்து இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் இந்த வினாவிற்கு விடையளித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ப்ளூ கலரில் வந்து என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினாவை நான் மீண்டும் பார்ப்பதுக்காக நீங்கள் இது பண்ணிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் சார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கொள்ளலாம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சார். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சார் படித்து முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் ஒரு தெளிவு வந்துட்டேன் இப்படி தான் எக்ஸாம் இருக்கும் போதும் ஒரு தெளிவு கொடுத்த உடனே நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தா இது மாதிரி கேட்கும் சரிங்களா, ஐ ஆம் ரெடி டு பிகின், அதாவது நான் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போகும்போது இங்கே பாருங்கள் சார். சார் வந்து நீங்கள் எக்ஸாம் ரெடி ஆகிட்டீங்க, உள்ள லிங்க் கொடுத்து உள்ளே போக போகிறீங்க பாருங்கள் சார். முதல் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சார். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலை சார். நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பார்த்தா நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் சார் சமிட்டு கொடுத்துருக்காங்க. சமிட்னா எக்ஸாம் முடிஞ்சு போச்சுலாம் கிடையாது, கண்டிப்பாக சார் நீங்கள் 3 மணி நேரம் உள்ளே உட்காரணும் சரிங்களா. சேவ் ஆன் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வருது, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் படிச்சிட்டேன், ஒரு 30 ஆன்சர் வருதுன்னு வச்சுங்க, சி தான் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே வந்துருங்க சார், சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த கொஸ்டினே போக முடியும் சார். டு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பொண்ணு க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ அந்த க்ரீன் கொடுக்க கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் சரிங்களா, ஆன்சர் பண்ணிட்டேன் சார். என்ன சார் கொஞ்சம் வந்து கேர்லெஸில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பண்ணிட்டேன்னு வச்சுங்க, திருப்பி இந்த ஆன்சர் கீழே மாற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். மாற்றிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டே கொடுக்கணும். இங்கே பாருங்கள் முதல் கொஸ்டின் என்ன சார் நான் பண்ண ஆன்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொஸ்டினை வந்து பி ஆன்சர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. சார் நான் மாற்றும் போது நான் சி ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா சி ஆன்சர் நான் பண்ணிட்டேன் சரிங்களா. சி ஆன்சர் பண்ணும்போது திருப்பியும் போய் என்ன சார் பண்ண அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும் சரிங்களா. சரி ஓகே சார், சில கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணலாம், நம்ம ரிவ்யூ பண்ணலாம் சார். நான் இந்த கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ண முடியல, நான் அடுத்த கொஸ்டின் போயிட்டேன் சரி. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் முதலே காஞ்சி ரிவ்யூ பண்ணலாம், நான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணலான்ற மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கண்டிப்பாக சரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்துரு போகிறீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போ 3 மணி நேரம் உள்ள உட்கார போகிறீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்கான விஷயங்கள் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து சார் அந்த டைம் முடியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே சப்மிட் கொடுத்துரும் சரிங்களா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் சார், அடுத்து பாருங்கள் சார் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்போது இந்த கொஸ்டின் ரிவ்யூ பண்ணுறேன்னா பாருங்கள் கீழே வருது ஆப்ஷன்ஸ் வரும் கீழே, இங்கே பாருங்கள் சார் கிளியர் அது பாரு ப்ரீவியஸ் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போகிறேன், அடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த கொஸ்டின் என்ன பண்ண போகிறேன்னா நான் பண்ண போகிறேன் அட்டன் பண்ண போகிறேன்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சார் இந்த மூலையில் வந்து பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்தா டைம் ஓடிட்டே இருக்கும் சரிங்களா, இந்த பாருங்கள் டைம் ஓடிட்டே இருக்கும் சரி. இது 2 மணி நேரத்துக்கான விஷயத்தை போட்டிருக்காங்க, நம்ம எக்ஸாம் வந்து கண்டிப்பாக 3 மணி நேரம் அப்போ 150 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ அந்த 150லேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வந்துட்டே இருக்கும் சரிங்களா. சார் நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் வெளியே வர மாதிரிலாம் உங்களுக்கு வரமாட்டாங்க, 3 மணி நேரம் கம்பல்சரி என்ன பண்ணும் எக்ஸாம் ஆளுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு தான் வரணும் ஓகேங்களா. அப்போ சார் இல்லைனா சார் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம அந்த போகும்போது சார் மாற்றி பண்ணிட்டேன் திருப்பி போய் ஷேர் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ஏன்னா பண்ணினா ஓஎம்ஆர் வந்து இன்வேலிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஓகேங்களா. மெயின்ஸ் எக்ஸாம்ன்றதுனால என்ன பண்ணிடுறாங்க அந்த பேட்டர்னை வந்து மாற்றிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டுருக்கும் சரி, திருப்பி பின்னாடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கொஸ்டின் தப்பாக பண்ணிருக்கும் போல உடனே திருப்பி என்ன பண்ணலாம் நம்ம ஆன்சர் கீ மாற்றணும் சொல்லிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிபிடி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் சரி. அதுவே ஓஎம்ஆரில் வந்து பண்ணும்போது அதை பண்ண முடியாது நம்மளால், ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டியா தப்பு தான் அது, அதுக்கடுத்து அது பின்னாடி வந்து நான் சரியாக பண்ண போகிறேன் சொல்லிட்டு ரெண்டு டபுள் ஷேட் பண்ணால் ஓஎம்ஆர் இன்வெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க் கம்மி பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் வந்து சிபிடி பண்ணும்போது வந்து பார்த்தா இது மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது
ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ சார் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா 2A-க்கான மெயின்ஸ் எக்ஸாம் என்பது அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும் போது அது எப்போ சார் அப்படின்னா அதை டேட் பின்னாடி அறிவிக்க போகிறாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும்போது சரிங்களா. உங்களுக்கு எத்தனை மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2327 போஸ்டிங் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டிங்கில் சார் கண்டிப்பாக 1:10 ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க. அப்போது ஒரு 25,000 பேராவது கண்டிப்பாக மெயின்ஸுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. அந்த மெயின்ஸ் 25,000 பேர் வந்து பார்த்தா ஒரே நாள் எக்ஸாம் நடக்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லோரும் ஒரே மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும் சரிங்களா. அப்போது இது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடக்கும்போது ஓகேங்களா. அப்போது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். மெயின்ஸுக்கு போகும்போது முதல்ல பிரிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் தான் ஷேட் பண்ண போகிறீங்க, முதல்ல அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து நடக்கும்போது நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ்குள்ளே நம்ம வந்துடுவோம். உங்களை அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவெலாம் கிடையாது சரிங்களா. வந்த ப்ராப்ளமே இல்லை, இந்த தப்பு பண்ணிட்டே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிய போது நீங்கள் சேவ் பண்ண எஸ்ட்டு கொடுத்துட்டே வரீங்க, டைம் முடியும் சரிங்களா. டைம் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். சும்மா நான் சார் எல்லாத்தையுமே முடிச்சேன் நான், 200 கொஸ்டின் ஒரு அரை மணத்தில் முடிச்சேன், அதில் ஒரு மணத்தில் முடிச்சுலாம் இருப்பாங்க, அந்த 2 மணத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னா சப்மிட்லாம் கொடுக்க முடியாது. டைம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து சப்மிட்ன்ற ஒரு விஷயமே அங்கே இது பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில் ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து பார்த்துக்கு சார், இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் கீழே நான் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. பை.